ஹலோ ஜாய்ஃபுல் மார்னிங் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரில் யார் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி யாருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தின்னு பார்த்திங்கன்னா அது ஏன்னா என்னோடய காலேஜ் டேஸில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னு பார்த்தப்ப ரமேஷ்னு ஒருத்தர் இருப்பான் அவன் வந்து பயங்கர ஜோவியல் டைப்பு அவனை சுற்றி எப்போ பாருகிற ஒரு நாலு பொண்ணுங்க இருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு 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 ஃப்ரெண்டு இருக்கா அவள் ஷர்மிலான்னு பேர் அவளும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங் கலகலான் இருப்பான் பட் அவங்களுக்கெலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி பட் ஆனால் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் எப்போ பார் உருன்னு இருப்பான் செம அவனுக்கு எது எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பாரு ஒரு 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 கோமாக இருக்கிற ஒரு அவன் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுவாங்க அவங்ககிட்ட பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க இப்படி இருக்கிற கண்டிஷனில் அவனோட அவனை யாரும் அப்ரோச் பண்ணவே மாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கூட ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோபமாக இருக்கிற ஆளுங்களை நாம் ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க மேலே இருக்கிற ஒரு பயம் அவங்க மேலே இருக்கிற நம்மளுக்கு ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கோபத்தோடு அசோசியேட்டடாக இருக்கிற ஒரு பிரச்சனை கோவம் ஏன் வருது நான் கூட அடிக்கடிக்கு கேட்குறது ஒன்று காலையில் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேஸ்ட்டை பல் வளர்க்குறதுக்கு பேஸ்ட் பார்ப்பேன் பேஸ்ட் காலியாக இருக்கும் ஏ என்ன இந்த பேஸ்ட் கூட வாங்கி வைக்கிறதுக்கு உனக்கு உனக்கு என்ன உனக்கு முடியலையா வீட்டில் சும்மா தானே இருக்கிற அப்படின்னு நம்மளுக்கு கோவம் வர நம்மளுக்கு அப்படியே அந்த டைமில் ஒரு எமோஷ்னலாக ஒரு அந்த கோவம் வரும் ஆனால் அதோடய கான்சிக்வன்சஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு கோவம் வந்து அடுத்தவங்களை அது ரீச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த என்டயர் டே டென்ஸ் ஆகிரும் அவ்வளோதான் ஸோ நானும் சரி என் ஒய்ஃபும் சரி பார்த்திங்கன்னா அந்த டே என்டயர் டே வந்து இந்த ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கோவம் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த பேஸ்ட் ஏமா இல்லையா அப்படின்னு நான் கேட்டிருக்கலாம் பட்டு அந்த பேஸ்ட் இல்லையா அப்படின்ற அந்த வார்த்தையை எல்லாம் வெளிப்படுத்துகிறோம் இல்லையா அந்த ஸோ காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன காரணங்களுக்கு கோவம் வருதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இயல்பான ஒரு விஷயம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்கள்லாம் பெரிய விஷயங்களுக்கு கோவப்பட்டு அதை சாதித்த ஆளுங்க பெரிய ஆளாக இருக்காங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்மளுக்கு கூட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அதனால் இன்றைக்கி பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃபு ஏன்னா இந்த கு ப்ரெஷர் குக்கரில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் அது நல்லா பாயில் ஆகிட்டு அது நல்லா ப்ரெஷருக்கு வந்துட்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு அப்படின்னு வரும் அப்போ அப்போ வந்து எதிர்பார்க்காத ஒரு ஆள் ப்ரெஷர் குக்கரே ஒரு பார்க்காத ஒரு ஆள் திடீர்னு ஒரு புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா திடுக்குன்னு ஒரு ஒரு பயம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கோவம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ள நிறைய இந்த ஸ்ட்ரெஸ்ட்டு கண்டிஷன்னால் ஏன்னா நம்மளுக்கு கோவம் எதனால் வருது அப்படின்னு நம்மளுக்கு அந்த அந்த ஃபேக்டரை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல எதுக்காக வருது ஏன் வருது எதனால் வருது யாரால் வருது எப்படி வருது அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய பேருக்கு அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதனால்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களால மேனேஜ் பண்ண முடியாமல் இந்த கோவத்துக்கு கோவத்தை மேனேஜ் பண்ண முடியாமல் போயிடுது ஸோ நிறையா காசஸ் இருக்குது யாருக்கு தான் கோவம் வரலைங்க இன்னைக்கு பாருங்க சின்ன பசங்க ஈவன் பிறந்த குழந்தைக்கு கோபம் வருது ஏன்னா அது வந்து ஒரு மதரோட அட்டென்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் ஒரு பையன் இருக்கா இல்லை ஒரு பொண்ணு இருக்குது பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் இல்லைனாலே கோவம் வர ஆரம்பிக்கிறது சப்போஸ் பேரண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அவங்க பசங்களை வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடாங்க ஏண்டா நீ உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி எவ்வளோ நல்லா படிக்கிறான் நீந்தான் இருக்கிறியே அப்படின்னு வரும்போது அப்படி கம்பேர் பண்ணாலே பசங்களுக்கு கோவம் வருது நம்மளும் அப்படி தான் நம்மளுக்கும் அப்படி தானே ஸோ கம்பேர் பண்ணி பண்ணுற விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கோவம் வர்றதுக்கான காரணங்களில் ஒரு ஒரு பொறுமை இருக்கிறதே இல்லை சே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மொபைலில் ட்ரை பண்ணும்போது கூட ஒரு தடவை ட்ரை பண்ணியிருப்போம் அதில் எங்கேஜோன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவன் எப்பப்பார் இப்படிதான் இவங்கிட்ட அடுத்தவங்ககிட்ட வந்து எதாது கடலை போடுறதே இவனுக்கு பிரச்சனை அப்படின்னு அந்த சைடில் அவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கானே தெரியாது பட் இருந்தாலும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட எதார்த்தம் போட்ட மாத்திரத்துலேயே அவனுக்கு கிடச்சிடணும் அடுத்த இல்லைங்களே அந்த சைட்லேயே எங்கேஜாகவே இருக்கக்கூடாது அவன் அதையும் விடமாட்டான் அது யூஸர் மிஸின்னு இருக்கும் அதை ஒரு பத்து வாட்டி அடித்து அடுத்தவன் டென்ஷன் ஆகணும் இல்லையோ இவனே வந்து பார்த்தீங்கன்னா இவன் டென்ஷன் ஆகி அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து போடுற இன்னும் வேறு எவனுக்காக ட்ரை பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களுக்கு வந்து எல்லாருக்குமே அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருக்குமே கோபங்கள் இருக்குது இன்றைக்கி கோவத்தினால வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமும் இருக்குது ஏன்னா கோவத்தோட அந்த காசஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் சண்டை போட்டுப்பாங்க சண்டை போய்ட்டு ரெண்டு பேருக்கும் ஈகோ ஏன்னா இந்த கோவமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஈகோனால தான் ஏதாவது ஒரு ப்ரிஜ்வைஸ்ட் ஆட்டிடியூடு அந்த ஈகோனால் வரதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பயங்கர கோவம் ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க பேசிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணுறதுக்கப்புறம் சரி ஒய்ஃப் பார்க்குறாங்க சரி யார் முதல்ல இந்த இருந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு யார் முதல்ல பேசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு போட்டி வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள போட்டி வச்சுக்கிறப்ப பேசிக்கிறதுலன்னு தானே அவங்க இந்த கோவத்தினால ரெண்டு பேரும் கோவமாக இருக்கிறாங்க அதனால் பேசிக்கிறதுலான்னு முடிவு பண்ணிட்டாங்க இல்லை என்ன ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வருதுன்னு பாருங்களேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்கிறாங்க சாப்பிட்டிங்களான்னு ஒய்ஃப் கேட்குறாங்க கோவமாக அந்த எழுதி கேட்குறாங்க அதாவது எழுதி அந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பில் எழுதி இருந்தாங்க சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவரும் உடனே இன்னொரு ஸ்லிப்பில் ஆ சாப்பிட்டேன் அப்படின்னாரு சரி நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கா அவர் வந்து நாளைக்கு ஆஃபீஸ் இல்லை அப்படின்னு பேப்பரில் எழுதி கொடுக்குறாரு அப்புறம் அப்போ நாளைக்கு என்னதான் வேலை கழுற வேலை அப்படின்னா ஏதாவது ஒரு சும்மா ஏதாவது சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த அந்த கோவத்தை காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப அப்ஸிவ் வேர்ட்ஸ் இருக்கும் அந்த வேர்ட்ஸை நம்ம டெலிபரேட்டாகவே யூஸ் பண்ணுவோம் அது ஏன்னா கோவத்தை காமிக்கிற அந்த வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அப்ஸிவ் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அவரும் அதே மாதிரி என்ன பண்ணார்னா நாளைக்கு என்ன அந்தமாக கேட்குது நாளைக்கு என்ன கழ்கிற வேலை அப்படின்னு அந்தமாக கேட்குது உடனே இவருக்கு அப்படி ஒன்றும் எனக்கு நீ நினைக்க நீ சொல்கிற மாதிரி எனக்கு ஆள்கிற வேலை ஒன்றும் இல்லை அப்படின்னு இவரும் பதில் எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நாளைக்கு பாம்பேக்கு போக வேண்டியது இருக்குது அதனால் காலையில் என்ன ஃப்ளைட் வந்து ஏழு மணிக்கு காலையில் என்னை ஒரு அஞ்சரைக்கு எழுப்பிடு குளிச்சுட்டு ஏர்போர்ட் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்லிப்பில் அஞ்சு மணிக்கு எழுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எழு எழுப்பிடு அப்படின்னு சொல்லி அவள் ஒய்ஃப்க்கு ஒரு ஸ்லிப் கொடுக்குறாரு அந்த அம்மாவும் சரி எழுப்பிடுறேன் அப்படின்னு ஸ்லிப் கொடுத்துட்டாங்க காலையில் அவர் எழுந்தி திடீர்னு கிளாக்கை பார்க்குறாரு பார்த்தா மணி ஆடுற ஒரே சமக்கும் ஏன்னா ஏற்கனவே இந்த கோவத்தினால தான் இவங்க பேசாமல் இருக்கிறாங்க இந்த கோவத்தில் பேசாமல் இருக்கிறதுல இவர் ஏஞ்சி பார்த்தவொடனே ஏன்னா இவர் ஃப்ளைட்டு ஏழு மணிக்கு இல்லை ஏஞ்சி பார்க்கறாரு பார்த்தா மணி ஆடுற உடனே யாருக்கு கோவம் வராது அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா ஒரே லபோதிமோன்னு மறுபடியும் லபோதிமோன்னு கத்தார் சொல்லுவோம் உனக்குலாம் அறிவில்லை உனக்குலாம் நான் உன்னை எழுப்ப சொன்னேன்ல உன்னை அஞ்சு மணிக்கு ஏன் என்னை எழுப்பில்லை அப்படின்னு கேட்குறாரு சும்மா ஓவராக பேசாதீங்க உங்கள் பெட்டில் போய் பாருங்கள் மணி அஞ்சாயிருச்சு ஏந்திருக்கோன்னு ஒரு ஸ்லிப் எழுதி வச்சுக்கிறோங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் இப்படிதாங்க நிறைய கோவங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் சரியா ஸோ நிறைய கோவங்கள் நம்மளுக்கு அது யதார்த்தமாக இல்லாமல் அது பயன்படாமல் போகிறதுனால தான் இது காரணமே இல்லாமல் வர கோவங்கள் காரணம் கோத்து காரணம் இருக்கணுன்னு அவசியமே கிடையாது பட் காரணம் என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்கிறப்ப அதுக்கு சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காரணங்கள் வேறு கொஞ்சம் மிடில் ஏஜ் குரூப் இருக்கிற அவங்களுக்கு காரணங்கள் வேறு வயசானவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்கள அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஏன்னா எனக்கு கூட என்னோடய ஆஃபீஸில் இல்லைன்னா நான் முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆஃபீஸில் அவர் வந்து அது வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருந்தார் பட் அந்த ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஏன்னா ஒரு இன்செக்யூரிட்டி அந்த ரிட்டையர் ஆக வரமே அடுத்தது நம்மளுக்கு என்ன ஆகுமோ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நம்மளை யாராவது நல்லா மதிப்பாங்களா அப்படின்னு வரும்போது அவருக்கு அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த கோபத்தை வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி கோபம் வர்றதுக்கான காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு நிறைய காரணங்கள் இருக்குது கோபம் வரத்துக்கான காரணங்களை சொல்லி தான் நம்ம நாம் நம்ம நியாயப்படுத்திக்கிறோம் ஆனால் அப்படி நியாயப்படுத்திக்கிறதுக்கு நாம் சொல்லிக்கிட்டோம் சமாதானப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா யார் ரொம்ப அதிகமாக பாதிக்குது நல்லா நம்மளே யோசித்து பார்த்துன்னு கோபம் என்னை பாதிக்குதா இல்லை மற்றவங்களை பாதிக்குதா அப்படி என்னையும் பாதித்து மற்றவங்களும் பாதிக்கிற அந்த விஷயத்தை பற்றி தான் நாம் நாளைக்கு பேச போகிறோம் ஸோ இன்றைக்கி நாம் இந்த டேவை ரொம்ப கலகலான்னு இன்றைக்கி ஒரு 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 முடிவு எடுத்துப்போம் நம்ம நம்ம எப்படின்னா இன்றைக்கி கோவப்படுறதில்ல அது என்ன தான் தலை போகிற விஷயமாக இருக்கட்டும் அதுக்கு கோவப்படுறதில்லை ரொம்ப எதார்த்தமாக எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டு இந்த டேவை நாம் கல கலகலகலன்னு சந்தோஷமாக அப்படியே ஜாலியாக வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த டேவோட எண்டை பாருங்கள் கட்டாயமாக உங்களுடைய அந்த அந்த எவ்வளோ ஹெல்த்தி ஆட்டிடியூட் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்றத உங்களால் கட்டாயமாக வாட்ச் பண்ண முடியும் இது இது நான் சொல்கிறது இது ஒரு ஃபிலசாஃபி இல்லை சைக்காலஜி ஆகுங்கள சொல்கிறேன் ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறேன் ரொம்ப கலகலான்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஹாப்பியாக இருங்க கோவப்படுற எல்லா விஷயங்களும் அவாய்ட் பண்ணுங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே நான் சொன்னா காரணங்கள் இருக்குல்ல அந்த காரணங்கள்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு இருக்கிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் கூறுகளும் யதார்த்தமாக உண்டு அப்படின்றத சொல்லி இந்த நாள் ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கிறதுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள்